உலகின் பல்வேறு நாடுகளையும் அடையாளப்படுத்துவதற்கு அந்த நாடுகளில் உள்ள உயரமான கட்டடங்கள் கோபுரங்களே குறிப்பதுண்டு. எனினும் இலங்கையை பொறுத்தவரையில் தாமரை கோபுரம் இலங்கைக்கு புதிய அடையாளத்தை பெற்றுக் கொடுத்துள்ளது. இந்த கோபுரத்தின் வடிவமைப்பு தாமரை மலரினை பிரதிபலிப்பதாக உள்ளது. தாமரை மலர் இலங்கையின் பாரம்பரியத்துடன் பின்னிப்பிணைந்துள்ளதால் இந்த வடிவம் தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. மேலும் இந்த மலர் வடிவமைப்பு நாட்டின் செழுமையான வளர்ச்சியை பிரதிபலிப்பதாகவும் உள்ளது. கோபுரத்தினுள் உள்நுழைவதற்கு 4 நுழைவாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 2 நுழைவாயில்கள் பிரதம அதிதிகள், நாட்டு தலைவர்கள் போன்றோர் உள்நுழைவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் பிரதான நுழைவாயில் விசேட தேவையுடையவர்கள் நுழைவதற்கும் வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 1 நுழைவாயில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நுழைவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதி 4 மாடிகளை கொண்டமைந்துள்ளது. இது தாமரையின் இதழ்களை ஒத்த அமைப்பிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடித்தளத்தில் சமையல் அறைகள், உபகரணங்களை களஞ்சியப்படுத்தும் அறைகள் மற்றும் பிரத்யேகமான அறைகள், பார்வையாளர் மையம், கண்காட்சி மண்டபம், நாட்டுப்புற அருங்காட்சியகம், தொலைத்தொடர்பாடல் அருங்காட்சியகம் மற்றும் துணை அறைகள் என்பன அமைக்கப்பட்டுள்ளன. 2வது மாடியில் பார்வையாளர் மையம், கண்காட்சியரங்கம், உபகரண அறைகள் மற்றும் துணை அறைகள் என்பன அமைக்கப்பட்டுள்ளன. 3வது மாடியில் அலுவலகங்கள், உபகரண அறைகள் மற்றும் துணை அறைகள் என்பன அமைக்கப்பட்டுள்ளன. கோபுரத்தின் அடித்தளம் 15 மீட்டர் உயரம் கொண்டதாகும். தாமரை கோபுரத்தின் தண்டு பகுதி 200 மீட்டர் நீளம் கொண்டதாகும். இதில் செங்குத்து சுழற்சிக்கான படிகள் அமைக்கப்பட்டுள்ளன மற்றும் இலங்கையின் அதிவேகமாக உயரும் மின்தூக்கிகளும் இந்த தண்டு பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளன. அத்துடன் கோபுரத்தின் பிரத்யேக தேவைகளுக்கான குழாய்களும் இதில் பொருத்தப்பட்டுள்ளது. தாமரை கோபுரத்தின் மொத்த அழகும் சங்கமிக்கும் பகுதி கோபுர வீடாகும். இந்த பகுதி தாமரை மொட்டின் அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 8 மாடிகளை கொண்ட இந்த கட்டமைப்பில் வியக்க வைக்கும் பல்வேறு சிறப்பம்சங்கள் அடங்கியுள்ளன. இந்த கோபுர வீட்டின் 1ஆம் மாடி ஒளிபரப்பு அலை அறையாக பயன்படுத்தப்படுகின்றது. 2ஆம் மாடி தொலைக்காட்சி அலைகளை அனுப்பும் அறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. 3ஆம் 4ஆம் மாடிகளில் விழாக்கள் மற்றும் வைபவங்களை நடத்தும் பிரதான திருமண வரவேற்பு மண்டபமாகவும் கேட்போர் கூடமாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 700 பார்வையாளர்கள் ஒரே நேரத்தில் அமரக்கூடிய வசதியும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் அமைந்துள்ள 5ஆம் மாடி விசேட கட்டடைக்கலை அம்சங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இது சுழலும் திறன் கொண்ட விசேட உணவகமாகும். இந்த உணவகத்தில் ஒரே நேரத்தில் 300 பேர் அமரக்கூடிய வசதியும் காணப்படுகின்றது. 90 நிமிடத்துக்கு 1 சுழற்சி என இந்த உணவகம் சுழன்று கொண்டே இருப்பதால் உணவு உட்கொண்ட வண்ணமே கொழும்பு நகரத்தின் அழகை ஒரே பார்வையில் ரசிக்கக்கூடிய அரிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கின்றது. 6வது மாடியில் விசேட சொகுசு அறைகள் காணப்படுகின்றன. 7வது மாடி வெளிப்புற பார்வைக்காகவும் கண்காணிப்பு தளமாகவும் விளங்குகின்றது. இந்த பகுதியில் நின்றவாறே கொழும்பு நகரை துல்லியமாக ரசிக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. 8வது மாடி காற்றோட்ட உபகரண அறையாக பயன்படுத்தப்படவுள்ளது. இந்த கோபுர வீட்டுக்கு மேலுள்ள பகுதியாகும். பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்படாத இடத்தில் தொலைக்காட்சி மற்றும் வானொலி பண்பலைகள், இன்டர்நெட்கள் அடங்குகின்றன. இங்கு அமைக்கப்பட்டுள்ள ஆண்டெனாக்கள் வெவ்வேறு அதிர்வலைகளை துல்லியமாக பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. கோபுரத்தின் 250வது மீட்டர் தொடக்கம் கோபுரத்தின் எல்லை வரை அந்த ஆண்டெனாக்கள் அமைய பெற்றுள்ளன. அந்த வகையில் இந்த கோபுரத்தில் 50 தனித்தனி ஒளிபரப்பு சேவைகள், 20 தொலைத்தொடர்பாடல் சேவைகள், பாதுகாப்பு சமிஞ்சைகள், கொழும்பு கட்டிடங்களில் அமைக்கப்பட்டுள்ள எண்ணிலடங்காத தொலைக்காட்சி மற்றும் பண்பலையின் ஆண்டெனாக்களிலிருந்து வெளிவரும் சக்தி வாய்ந்த அலைகளை நீக்குதல், குறைத்தல் போன்ற வசதிகள் போன்றன அமைய பெற்றுள்ளன. தாமரை கோபுரம் தெற்காசியாவின் மிக உயர்ந்த கோபுரமாக இருப்பது அதன் தனிச்சிறப்பாகும். 12 மாடிகளை கொண்டமைந்த இந்த கோபுரம் 3,653.3 மீட்டர் உயரம் கொண்டதாக அமைகின்றது. இது உலகின் மிக உயர்ந்த கோபுரங்களில் 19வது இடத்தையும் ஆசியாவில் 11வது இடத்தையும் பிடித்துள்ளது.
பாரிஸ் நகரத்தில் பிரசித்தி பெற்ற ஈபிள் கோபுரத்தை விட இந்த கோபுரம் 32 மீட்டர் உயரமானதாகும். 104.3 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் 7 வருடங்களில் இந்த கோபுரம் கட்டியமைக்கப்பட்டுள்ளது. இதனை நிர்மாணிப்பதற்கான நிதியுதவியினை சீனாவின் மக்கள் குடியரசு வங்கியான எக்ஸிம் வங்கி வழங்கியுள்ளது. இதன் நிர்மாண பணிகள் 12/11/2012 அன்று ஆரம்பிக்கப்பட்டன. அன்றிலிருந்து சரியாக 912 நாட்களில், அதாவது 2015 மே மாதத்தில் நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் குறிக்கப்பட்ட திகதியிலிருந்து 4 வருடங்களின் பின்னரே இது திறந்து வைக்கப்பட்டது. இந்த கோபுரம் அமைந்துள்ள காணியின் மொத்த பரப்பு 27,538 கனமீட்டர் ஆகும். இதன் வாகன தரிப்பிடத்தில் ஒரே நேரத்தில் 207 வாகனங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய வசதியும் இங்கு உள்ளதா. இந்த கோபுரத்தில் 8 மின்னுயர்த்திகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் பொருத்தப்பட்டுள்ள பயணிகளுக்கான 3 மின்னுயர்த்திகள் ஒரு செகண்டுக்கு 7 மீட்டர் வேகத்தில் உயரும் வல்லமை கொண்டவையாக காணப்படுகின்றதா. இது உலகின் பல்வேறு நாடுகளையும் அடையாளப்படுத்துவதற்கும் இலங்கைக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த தாமரை தடாகம் என்றும் சொல்லப்படுகின்றது.